நாங்க வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இருகாலூர் கிராமம். இங்க ஒரு 6 ஏக்கர் தோப்பு இருக்கு. எங்க அப்பா வந்து இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு 65 மேல ஆயிடுச்சு. நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் வருஷம் போக போக தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்ம ஏரியால. ஏரிக்கு தண்ணி வந்து ஒரு 20-25 மேல ஆச்சு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம விவசாயம் பண்றது வந்து முடியாத வேலையாயிடுச்சு. அதனாலதான் என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம காடு சும்மா போட்டா ஓட்டிட்டு இருக்கணும், செலவு தேவையெல்லாம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நமக்கும் கஷ்டமா இருக்கு, இத்தனை வருஷம் பண்ணிட்டு காடு வீணா போகுது அப்படின்னு. அதனாலதான் மரம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் இந்த ஈசியாவோட பசுமை வேளாண் காடுகள் திட்டத்தை பத்தி பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களை அப்ரோச் பண்ணோம். நல்லா இருந்தது. நம்ம அப்ரோச் பண்ணோம், அடுத்த நாளே நமக்கு வந்து யாரு என்ன அப்படின்னு டீட்டெயில் கொடுத்தாங்க. கூப்பிட்டு வந்து காமிச்சோம். அவங்க காட்டெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு என்னென்ன மரம் வைக்கலாம், காடு தண்ணி எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன மரம் வைக்கலாம்னு சொன்னாங்க. சரி, மரத்துல எழுதிக்கிட்டு நாங்க அடுத்து ஈஷா நர்சரி பக்கத்துல ஈரோடு சேலம் இருக்கு, ஈரோடு போனோம். ஒரு 600 செடி எடுத்துட்டு வந்தோம். ஒரு 6 ஏக்கர் ஃபர்ஸ்ட், ஒரு 1.5 to 1.75 ஏக்கர் மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் வைக்கலாம் பார்த்துட்டு என்னென்ன செடியெல்லாம் நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷம் மீதி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பிளானு. இப்போ எடுத்துட்டு வந்தோம். ஒரு 1 month முன்னாடி வச்சோம். கரெக்டாக மழை காலம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லா செடியும் தெளிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் கூட பார்க்கலாம், செடியில் ஒரு 550 செடி நல்லா தெளிஞ்சிருச்சு. இப்போ என்னென்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இது வந்து கலர் மண், ப்ளஸ் உப்போட தன்மை வந்து 2000 PPM மேலே இங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன முடிவு பண்ணோன்னா, எல்லா சூழ்நிலையும் வளரக்கூடிய மரம், இந்த தட்பவத்துக்கு ஏற்ற மரம்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வாக தான் அதிகம் வச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 550 மரத்தில் ஒரு 250 மரம் வேப்ப மரம் வாகும். அதுக்கடுத்து இங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாண்டி மரம் ஒன்று வச்சு ரொம்ப நல்லா வருது. இந்த மரத்தில் இந்த வீடியோவில் இந்த மரத்தை பார்க்கலாம். இது வச்சு ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அது கூடயே வேப்ப மரம் வச்சோம், அதுவும் நீங்கள் சைடில் வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து ஒரு 7 feet வந்திருக்கு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet போயிருக்கு. ஸோ அதனால் ஒரு 100 தாண்டி மரம் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மீதியெல்லாம் கலந்து வச்சிருக்கோம். ஆனால் தலைஞ்சிருச்சு, என்ன மழை பெஞ்சனால தலைஞ்சிருச்சு என்னமோ தெரியல, ஆனால் எல்லாம் தலைஞ்சிருச்சு. தேக்கு மற்ற மரம்லாம் வந்து கம்மி கம்மியாக வச்சுது. ஒரு 50-50 வச்சது என்னன்னா தேக்கு, மருது, அப்புறம் வந்து குமிழ், அதுக்கப்புறம் வந்து வேங்க, ஈட்டி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாவல் மரம், இதெல்லாம் கலந்து மீதியெல்லாம் வச்சிருக்கு. இது வந்து சும்மா நம்ம முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிறது வந்து பழச்செடியெல்லாம் வச்சிருக்கு. இங்கே வந்து நாவல் மாதுளை அதுவும் ஈஷாலேயே கிடைச்சிது. ஸோ அதுவும் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டோம். உள்ள தோட்டத்தில் வந்து மீதி மரங்கள்லாம் வச்சாச்சு. அடுத்த வருஷம் வந்து 6 ஏக்கரில் அடுத்த வருஷம் ஒரு 3 ஏக்கர் ஃபுல்லாக மரம் வச்சிடலான்னு பிளானு. அப்புறம் 1 ஏக்கர் மட்டும் மீதி இருக்கும், அது அப்படியே இருந்துட்டு போதும். அது வந்து நம்ம சின்ன சின்ன சோளம் போடுறது, மாட்டுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இந்த 6 ஏக்கரும் இந்த மாதிரி முழுமையாக மரத்தால் நடக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா மினி ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே இருக்கணும், அதுதான் எங்களோட கனவு. அப்புறம் நம்ம காஸ்ட் பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஒரு 6 ஏக்கர் நாங்கள் வந்து எந்த விவசாயமும் பண்ணல, காடு சும்மா போட்டிருக்கோம் அப்படின்னா வருஷம் 15,000 விவசாயி பாக்கெட்லேருந்து கொடுக்கணும். காட்டுக்கு உழவு ஓட்டுறது, காடை சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம அப்படியே காட்டு இங்கே விட முடியாது. ரொம்ப புதர் மண்டி பாம்பு கிம்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மினிமம் மெயின்டெனன்ஸே 15,000. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மரம் அப்படின்னு வச்சுன்னா அந்த மெயின்டெனன்ஸ் 15,000 ஃபஸ்ட்டு கட்டாயிரம். 3வது வருஷத்துலேருந்து மரம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய செலவு இல்லைங்க. 600 மரம் வச்சது என்னோடய டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. ஆள் கூலி, தோண்டுன கூலி, மரத்து காசு, மரம் ஈஸியாக 3 ரூபாய் கொடுத்தாங்க. பரவாயில்ல, அந்த வாடகை எல்லாம் சேர்த்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் ஆச்சு. ஸோ 10,000 ரூபாய் தான் ஒரு ஃபஸ்ட் இயருக்கான எக்ஸ்பென்ஸ். இதில் வந்து நீங்கள் மரம் வச்சா எனக்கு வருஷம் வந்து 20 லட்சம் 30 லட்சம் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன், எவ்வளோ வரும் அப்படின்றதோட எவ்வளோ நம்ம கொடுக்கறதுலேருந்து மிச்சமாகறோம் அப்படிங்கிறது மினிமம் இப்போ பார்த்து பாருங்களேன். 20 வருஷம் கழிக்கிறேன், ஒரு 400 மரம் 1 ஏக்கருக்கு. நீங்கள் எப்படி மினிமம் கணக்கு போட்டாலும் ஒரு மரம் 5,000 ரூபாய்க்கு விற்கும். நீங்களே கணக்கு போட்டுங்க, 20 லட்சம் ரூபா இருக்குது அதில் எப்படிங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். நம்ம தென்னமரம் சொல்கிறாங்க, 1 ஏக்கரில் தென்னமரம் 60 வைக்கலாம். 60 வச்சா வருஷத்துக்கு நீங்கள் 60,000 போட்டால் கூட 20 வருஷத்தில் அவ்வளோ பணம் வராது. நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் மரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் இல்லை. நான் வந்து ஒரு 50 லேக்ஸ் வரும், 40 லேக்ஸ் வரும்னா வராமல் போகலாம். ஒரு 5 லட்சம் வரலாம், 4 லட்சம் வரலாம். அது ஃப்யூச்சரில் மரத்தோட டிமாண்டை பொறுத்து, பிளாஸ்டிக்கோட டிமாண்டை பொறுத்து, அல்லது மக்கள் எப்படி விரும்புகிறாங்க அவங்களோட ரசனையை பொறுத்து. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மரம் இருக்குது, அந்த பணம் இருக்குது, அந்த பணத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு சுற்றுப்புற சூழல். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்க ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அழகாக இருக்கும். இந்த சுற்றுப்புற சூழலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டு படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரங்கிறது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிஷியல் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவேரி குக்குரல் ஈஷா மரம் சார்ந்த விவசாயம் தொடர்புக்கு 9444259008